தாங்கள் தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கள் கொசு 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 சார் டெங்கு வந்துருக்குல்ல மரியா சார் கட்டிங் பண்ணலாம் கட்டிங் பண்ணலாம் பாருங்க சைடுல பாருங்க என்ன இங்க எதுவும் இல்லையா சார் சார் இங்க பாருங்க சார் இந்த சைடா ஊர்ல ஊர்ல கட் பண்ணா நான் இது கட் பண்ணலாம் இப்போ சார் ஊர்ல கட் பண்ணுவாங்க எல்லாரும் கத்திரிக்கோல்ல தான் கட் பண்ணுவாங்க ஓ உங்க ஊர்ல நேட்டிவ்ல பக்கத்துல சரி இல்ல சார் சரி இல்ல ப்ராப்ளம் இல்ல சார் சர்வீஸ் பாருங்க நான் அப்படியே ஷார்ட் பண்ணிட்டு ஒரு லைன் மட்டும் போட்டுருங்க சார் இங்க ஒரு லைன் இங்க ஒரு லைன் இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா இங்க இங்க லைன் இங்க ஒரு லைன் சார் ம் அப்புறம் இதுல ஒரு லைன் போட்டுருங்க மூக்குக்கு மேல ஒரு லைன் போட்டுருங்க சார் இல்ல சிங்கி மட்டும் போலீஸ் கிளேஸ் பிடிக்க போறான் சார் டீசல் சார் கொஞ்சம் மாடலா இருக்கும் சார் அது அதான் ட்ரெண்ட் அப்படிங்களா ரெண்டு புருவத்தை எடுத்துறேன் சென்டர் ஒரு கூட ஒன்று போட்டு இது ஃபுல்லா ஷார்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு சார் நான் சொல்றது பாஸ்போர்ட் கிடைக்கும் நான் சொல்றது மட்டும் செய்யுங்க சார் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க சரி உங்களுக்கு வந்து சைடு ஷார்ட் பண்ணணும் இல்ல ஆல்ரெடி ஊர்ல பண்ணேன் நானு இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துட்டு இங்க ரெண்டு கோடு மட்டும் போடுங்க இங்க ஒரு கோடு வேணும் லாஸ்ட் டைம் சார் தலை குளிச்சீங்க ரெண்டு வருஷம் இருக்குமா சார் டெய்லி குளிப்போம் சார் சார் பின்னாடி ஒரு எஸ்ஏ எழுதலாம் போலது அந்த அளவுக்கு இடம் இருக்குது ஹேர் ஃபால்லாம் ரொம்ப ஆகும் சார் உங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்ச நாளாக இருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு எட்டு பேர் ஹேர் கட் மட்டும் பண்ணுங்க சார் இது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் கிளம்பணும் சார் நான் 12 பேர் வச்சு முடியை ஃபுல்லாக பிடுங்குவோம் சார் பிடுங்கிட்டு அந்த முடி இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ஒன்று இருக்குது என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா சார் அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் கட்டிங் மட்டும் பண்ணுங்க சார் வேறு யாராவது இருக்காங்களா வேறு யார் சார் வேணும் வேற யாராவது இருக்காங்களா இங்க தமிழ்னு ஒரு பையன் இருப்பானே அவன் அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹேர் கட் பண்ண போயிருக்காரு சார் அவர் எல்லாருக்கும் வெட்டுவார் சார் அவரு எப்போ வருவாரு அவர் போலீஸ் கடன்ல இருக்காரு ரஜினி சார் அந்த அண்ணாத்தை ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து ஒரு போட்டோ ஷூட் வேக போயிருக்காரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் அவர் எப்படி சார் வேலை எப்படி சார் போகுது என்ன பாக்குறீங்க ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கும் சார் மூஞ்ச பார்த்தா அது தெரியல சார் இல்லை சார் மூஞ்ச பார்த்தா தெரியலன்றது நம்ம மட்டும் ஆக்சிஸ் பண்ண போனீங்கன்னா அப்படி மேனேஜர் லுக்கு மாறிட்டீங்கன்னு சொல்லலாம் 16 வருஷமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் எல்லாமே சக்சஸ் சார் 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 இருங்க சார் என்ன பண்றீங்க நீங்க சார் முடி உள்ள பார்த்தீங்க அப்புறம் குத்தது குடையுது என்னதான் கேட்பீங்க சார் நீங்க லைட்டா பண்ணுங்க இவ்வளவு கழுத்து நெருங்கிது எனக்கு கல்ல டீ காப்பி கொஞ்சம் வந்தீங்களா சூடா சார் இந்த பச்சை கலர் இதுல உங்களை பார்க்கும்போது கீழ்பாக்கு ஹாஸ்பிட்டல் இந்த டீன்லாம் ஆசு ஆப்ரேஷன் பண்ண போவாங்கல்ல அதே மாதிரி இருக்கு சார் சார் அவங்க தேவை இல்லாமல் பேசாதீங்க சார் நீங்க கட்டிங் மட்டும் பண்ணி அனுப்புங்க சார் என்ன
முசாமினே பிளேட் எடுத்துடா. என்னடா சின்ன குழந்தை ஒன்னு கடிக்கிற மாதிரி வருது, பவரவே வர மாட்டேங்குது. அது ரெடி பண்ணி வச்சு தொலைறீங்க, குழந்தை ஒன்னு கடிக்கிற மாதிரி வருதுடா தண்ணி. சார் ஏய், இது எத்தனை காலில் எத்தனை பேருக்கு வார பேர் போட்டியா? புது பிளேடு மாத்திரா? ஏண்டா ஒரு பிளேடு மூணு கஸ்டமருக்கு தான் விட்டு ஆறு எட்டுன்னு சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி சொல்லுவீங்க போல இருக்கு. புது பிளேடா சார்? சார் உங்களுக்கு பாருங்க புது பிளேட். ஏன் சார் அழுவுறீங்க? ஐயோ டிஷ்யூ பேப்பர் எடுப்ப தண்ணி எடுத்து மேலே விட்டா பாருங்க. சார் யார் அடி பேச அடிக்கிறீங்க? இவங்க எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நல்ல கன்னட படத்துல வர ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். ஹோ திருப்பி அப்படி சும்மா ரோல் பண்ணு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி யாராலையும் கட்ட முடியாது. சார் கட் பண்ணிட்டு பண்ணுங்க, அப்படியே கோடு போடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் போட்டுருவோம் சார், ஸ்கெட்சை ஃபுல்லாக போட்டு செதுக்கிட்டு அப்புறம் விட்டு ஏற்றிட வேண்டியதான். நான் அங்கே நான் சொல்லிடா விட்டா எல்லாம் பண்ண சொல்லுவீங்க போல இருக்கு சார். ஆறாம உட்காருங்க சார், இப்போ பண்ணவா வேணாமா? கொசு 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 சார், டெங்கு வந்துருக்குல்ல. ஒரு ஒரு லைனும் முக்கியமான லைன் சார். கண்ணு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நல்லா தெரியும் சார். பிஸ் அடிக்கிற மாதிரி வர? நான் அப்பெல்லாம் கிடையாது சார், உங்களுக்கு ஏதோ உணர்ச்சி வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா சாமி காலையில் ப்ரெஷர் மாத்திரை போடுவேன், அது போடாததுனால கையெல்லாம் உதறுது. கட்டி முடிஞ்சிச்சு சார். இந்த அந்த லைன் போட்டுமா? இந்த பக்கம் எங்க வரணும் நீ? நான் பாக்ஸர் சார், உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியல. போடு உட்காரு சார். பிளேட் இருக்கு சார். சார் இது டம்மி, இதுல பிளேட் இருக்கு சார். நான் ஒரு பிராங்க் ஷோ, நாங்க உங்களை வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம்.
நீங்க இந்த மாதிரி கத்தி கவலை எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா பேங்க்ல வேலை செய்யற மாதிரி இல்லையா? நீங்க பழைய பிளேடு பத்திரி மாதிரி இருக்கிறீங்க. மேல்பதிரை 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 மேல்பதிரை